இவனை பார்த்து அழுகுற காலம் முடிஞ்சு போச்சு. திருப்பி எக்ஸ்ட்ரா வாழ முடியும். வாடா. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் கௌரிஷ். இந்த ஆர்கே வெளிமையம் படத்தோட ஹீரோ டேரக்டர் சொல்லியிருந்தார், பேசி பார்த்துருப்பீங்க. இப்போ அண்ணன் சிறு தயாரிப்பாளர் சங்கத்தோட அன்பழகன் சார் இப்போ கிளம்ப போகிறார் ஒரு அஞ்சு நிமிஷம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அண்ணன் இருக்கும்போதே சொன்னால் அவரோட வாய்ஸ் அங்கே எடுபடும் தமிழ்நாடு நம்ம அரசு முன்னாடி. என்னென்னா சிறு படங்களுக்கு நிறைய சப்போர்ட் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட ஆல்ரெடி கேட்டேன், மக்கள் மீடியா நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், அரசும் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இந்த திராவிட மாடல் அரசு தளபதி சார்ட்டையும் சரி உதயநிதி ஸ்டாலின் சார்ட்டையும் என்னோட கோரிக்கையை வைக்கிறேன். என்னென்னா அரசு திரைப்படம் வரணும், அரசு திரைப்பட வளாகம் வரணும், தேட்டர்ஸ் வந்து அரசு எடுத்து நடத்தணும். ஒரு 50 தேட்டர் ஆச்சு. இது நானும் எங்கள் டீமில் ஸ்டார்ட் கேமராஷன் சந்தோஷ் அண்ணா எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா இப்போ தேட்டர் இன்னைக்கு விற்கிற விலையில் டிக்கெட்டுக்கு ஒரு ஃபேமிலி போனாங்க 2000 ரூபாய். இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற மீடியா பீப்புளை இந்த படத்தை வந்து பார்க்க முடியுமான்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. ஆனால் அந்த லெவலுக்கு இன்னைக்கு டிக்கெட் ரேட் இருக்குது, அந்த பாப்கார்ன் விலை இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ அரசு நினச்சாங்கன்னா ஒரு 50 தேட்டர் அவங்களோட இதுலேருந்தே ஒரு தேட்டர் நடத்த முடியும். ஏன்னா ஒரு ஜஸ்ட் டிக்கெட் ரேட் ஒரு 25-50-75 கடைக்கோடி மக்களும் படம் பார்க்கலாம். ஏன்னா இது எளியவர்களோட மீடியா தான் சினிமா. ஆக்சுவலாக கூலி தொழிலாளிங்க நினச்சாலும் படம் பார்க்கணும். இன்றைக்கி எப்படி அவன் மாலுக்கு போய் படம் பார்ப்பேன் ஆக்சுவலாக? ஆனால் இன்றைக்கி அவங்க பார்க்கணுன்னா ஃபிலிம் சிட்டி 500 கோடி உருவாக்கிருக்காங்க. அது யார் போவாங்க? பெரிய பட்ஜெட் 50 கோடி 100 கோடி போகணும்னா அவங்க காசு கொடுத்து போக முடியும். சின்ன பட்ஜெட்காரங்க அவங்க போய் எப்படி ஷூட் பண்ண முடியும்? அவங்களாம் ஷூட்டே பண்ண முடியாது. இதுவே அரசு எடுத்து ஒரு சினிமா தேட்டர் நடத்துனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்கிங்கெல்லாம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே வைக்கலாம். ஸோ பார்க்கிங்கோட சார்ஜ் தேவையில்லை. ஸோ யாராக இருந்தாலும் இப்போ சும்மா ரோட்டில் படம் கூட அந்த பணத்தை நீங்கள் அப்படியே கல்விக்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் உண்மையை சொல்லணுன்னா அத்தனை படம் ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு தேட்டரே ஃபுல்லாயிரும். கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 50 கோடி 100 கோடி கலெக்ஷனே வரும் ஒவ்வொரு தேட்டர்லேருந்து. அரசு பண்ணீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ரைட்டுன்னா. நீங்க மீடியா முன்னாடி கோரிக்கை வைக்கிறீங்க, அரசாங்கத்தை பார்த்து கோரிக்கை ஏதாவது வச்சீங்களா? இப்போ உங்க பக்கத்துல தயாரிப்பாளர் சங்க தலைவர் இருக்காரு, நீங்க அரசாங்கத்தை நான் கோரிக்கையோட ஒரு எஸ்வி சேகர் நடிகர் எஸ்வி சேகர் ஸ்டேஜ்லேயே சொல்லிட்டாரு. இப்பயும் வேணா தம்பி ஹீரோ சொன்னதுல எங்களை பொறுத்த நீங்க வந்து கவர்மெண்ட் சும்மா எந்த தேட்டர் நீங்க ஓப்பன் பண்ணுறது அவ்வளோ அது லேட் ஆகும். இப்போதைக்கு இருக்கிற திரையரங்கு இருக்கு பார்த்தீங்களா, சிறு பட்ஜெட் சொல்கிறாங்களே. இப்போ ஆர்டிஸ்ட் இப்போ ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா, சிம்பு, தனுஷு, சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, அந்த நடிகருக்கெல்லாம் என்ன டேக்ஸோ என்ன வரியோ வாடகையோ அதை நீங்கள் போட்டுங்க. எங்களை மாரி அறிமுகம் இல்லாத ஒரு நியூ பேஸு, நியூ டைரக்டர், நியூ ப்ரொடியூசரு இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ண அரசாங்கம்னா, நான் நேராக தான் சொல்கிறேன், இந்த திரையில அந்த தேட்டர் வரி குறைக்கணும். எங்கள் படத்துக்கு வரி கிடையாது, நோ டேக்ஸ், ஃப்ரீ டேக்ஸ்ன்னு வச்சு தான் இப்போ ஜிஎஸ்டி வந்துட்டு. அந்த ஜிஎஸ்டி வந்து தமிழக அரசு போடக்கூடாது. அது உயர் தேட்டர் இருந்தாலும் சரி, கமலா தேட்டர் சரி, அது பூர மால் இருந்தாலும் சரி, இல்லை சென்னையில் உள்ள எல்லா மாலு தேட்டருமே எங்களுடைய படத்துக்கு வந்து முதலமைச்சரே நேரடியாக கோரிக்கை கொடுத்துருவேன். அவன் கூப்பிட்டு வச்சு பேசி இந்த படத்தில் இது வரிகளை கொடுத்துருங்க. அதேமாரி சென்சார் பண்ணோடனே அந்த சிறு படத்துக்கெல்லாம் மானியத்தை கொடுங்கன்னு முதலமைச்சர் சொன்னால் யாராலையும் மறுக்க முடியாது. சொல்லுவாங்களே நான் அசைந்தால் அசைங்கிற மாரி முதலமைச்சர் தளபதி ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா வேறு என்னங்க இருக்கே? முதலமைச்சர் தாங்க தமிழ்நாட்டு இருக்கே, அவர் சொல்லிட்டாரு சிறு படத்துக்கு முடிஞ்சு போச்சு மேட்ரு. இப்போயே சொல்கிறேன், இன்றைக்கி தனுசு வந்து குறைஞ்ச 30 கோடி சம்பளம் வாங்குறாரா, அவனுக்கு போட டேக்ஸே. ரஜினி 100 கோடி வாங்குறா, அவருக்கு போட டேக்ஸே. விஜய் 200 கோடி வாங்குறா, அவருக்கு போட டேக்ஸே. எங்கள் படத்துக்கு நாங்கள் போடுற பணத்துக்கும் வழி இல்லை, நடித்த நடிகர்களுக்கும் வாய்ப்பு இல்லை, அந்த படத்தை பிடிச்சி பணம் போட்ட அவருக்கும் வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் வந்து முதலமைச்சர் ஒண்டி தான் பண்ண முடியும். நாங்கள் மந்திரியை பார்த்தா கூட வேஸ்ட்டு, கலெக்டரை பார்த்தாலும் வேஸ்ட்டு, அந்த உடைய தலைமை செயலாளர் பார்த்தாலும் வேஸ்ட்டு. இந்த சிறு படத்தை காப்பாற்றணும்னா முதலமைச்சர் ஒண்டி தான் முடியும். அவர் ஒரு ஆணையிட்டார்னா முடிஞ்சு போச்சு, சிறு படத்தை காப்பாற்ற முடியும், எங்களுக்கு மறுத்தடுத்த படத்தை வாழ்வாதை உருவாக்க முடியும் தவிர வேறு யாராலும் முடியும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் மொத்தம் 900 தேட்டர் இருக்குன்னா அந்த 900 தேட்டரு எங்களுக்கு வேண்டாம், 100 தேட்டரு முடியல, 50 தேட்டரு மட்டும் இந்த சிறு படம் ஒதுக்கி கொடுங்க போதும் எங்களுக்கு. டிக்கெட் 50 ரூபா போடுங்க, கவர்மெண்ட் டேக்ஸ் ஃப்ரீ பண்ணுங்க போதும் எங்களுக்கு. நாங்கள் பொழுதுனைக்கும் முதலமைச்சரை வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். எந்த ஒரு மீடியாத்தில் நாங்கள் முதலமைச்சரை கும்பிட்டு தான் மனத்தை பேச்சு ஆரம்பிப்போம். அது எந்த இப்படி முதல்வர் ஸ்டாலின் இருக்காரு, நாளைக்கு உதயநிதி வரலாம், நாளைக்கு எடப்பாடி வரலாம், எந்த அமைச்சர் இருந்தாலும் நாங்கள் அவங்களை முதல்ல கையெடுத்து கும்பிட்டு இருந்தால் நாங்கள் பேட்டி ஆரம்பிப்போம். நான் உங்கள் சத்தியம் அதுக்கு நேரம் சொல்கிறேன். எங்களுக்கு வந்து சினிமா வாழ வைக்க எங்களுக்கு முதல்வர் மொண்டி தான் கேப்டன். அவர் சொன்னாதான் சினிமா நல்லாயிருக்கும், அவர் சொன்னாதான் திரையரங்கு வரியை குறைப்பாங்க, எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க, அது ஓடுதோ ஓடலையோ அவங்களுக்கு வாடகை வந்தால் கூட போதும்னு சொல்லிட்டு டேக்ஸி ஃப்ரீயாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, கூடியவில் இதெல்லாம் நடக்கும், நடக்க வைப்போம். நன்றி. வணக்கம். என்னோடய பேர் விவேக் சின்ராசு, மறைந்த ஜனங்களின் கலைஞன், சின்ன கலைவாணர் அப்படின்னு சொல்கிற விவேக் சார் கூட கிட்டத்தட்ட ஒரு அவர் 100 படம் பண்ணியிருக்காருனா ஒரு 70 படம் அவர் கூட பண்ணியிருக்கேன். இன்னும் இப்போ நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வரிசையில் இந்த ஆர்கே வெள்ளி மேகம் இது எனக்கு கிடைச்சதே ஒரு பெரிய விஷயம். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு பூஜைக்கு போயிருக்காரு, இந்த மாதிரி ஒரு படம்
நீ போய் ட்ரை பண்ண அப்படின்னாரு. சரி நம்பர் கொடுங்க நான் ஃபோனில் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பத்து நாளாக பேசலை, ஏதோ வேறு படம் ஷூட்டிங்லாம் மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் திடீர்னு நான் வந்து அப்புறம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் டைரக்டர் சார் தான் அட்டன் பண்ணாங்க. டைரக்டர் சார் அட்டன் பண்ணால் மலையாளம் பேசுகிறாங்க. சார் நான் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டு இது பண்ணியிருக்கேன், உங்களுடைய ஸ்கில்ஸ் அனுப்புங்க நாங்கள். சரின்னு அனுப்பிச்சேன். அனுப்பிச்சு பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து எல்லாமே பார்த்தோன்னா பரவாயில்ல, பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கார், ஏதாவது நம்ம படத்தில் கொடுக்கணுமே அப்படின்னு பார்த்தா இங்கே ஆடியோஷன் வச்சு மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு ஸ்பார்க் வந்திருக்கு. ஒரு டைரக்டர்னு ஒரு கேரக்டர் கூட ஒரு நாலு பேர் வரணும், அது வந்து தமிழ் ஆர்டிஸ்டாகவே இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு மலையாளத்தில் செலக்ட் பண்ண நாலு பேரை எடுத்துட்டு அந்த நாலு பேரை எங்களை கமிட் பண்ணார். அப்போ தான் சொன்னார், சார் நான் கதை சொல்கிறேன் கேளுங்கன்னாரு. முன்ன பின்ன பார்த்ததில்லை. எனக்கு வந்து என்னென்னா மலையாள படங்கள் நான் பண்ணது நிறையா டப் பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரெயிட்டாக மலையாள படம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் அமையலை. நான் தெலுங்கு கூட நிறையா வந்திருக்கு ஆனால் மலையாளம் அமையலை. ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா சார் வந்தாங்க, முழு கதையும் முன்ன பின்ன தெரியாதுன்னு முழு கதையும் சொன்னாங்க. ஸோ இப்போ பொதுவாகவே எனக்கு மலையாள படங்களோட ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிக்கும். பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு அழகான கதை பண்ணுவாங்க. அதுக்கு உதாரணம் இப்போ வந்த மஞ்சுமல் பாய்ஸ் கூட நிறையா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி சொல்லும்போது கதையை கேட்டு மிரண்டு போயிட்டேன். அந்த லைன் ஒன் ஹவர் முழு கதையை அப்படி சொன்னார். ஆஹா சூப்பராக இருக்குது சார், நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் படங்கள் வந்து மலையாள படம் தான் கிடைக்கணும்னு நினச்சேன். எனக்கு வந்து மலையாள டைரக்டரில் தமிழ் படம் கிடைச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாலும் சரி ஒரு நாலு ஆர்டிஸ்ட் வேணும், அது நீங்களே பார்த்து செலக்ட் பண்ணணும்னு சொல்லி தான் கொட்டாச்சி அண்ணன் நடேசண்ணன் ஆதேஷ் எல்லாம் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சேன். சரி ஓகே, அது நீங்களே எனக்கு வந்து பார்த்து எனக்கு நீங்களே மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்னாரு. சரின்னு ஜாலியாக போனோம். போயிட்டு ஒரு ஃபேமிலி மாதிரி, அதாவது சீன்ஸுங்க கொஞ்சம் கம்மி தான், ஆனாலும் ஒரு தங்கிறது நாட்கள் அதிகம். அங்கே போய் பார்த்தா தான் நண்பன் விசித்திரன், எல்லாருமே தமிழ் ஆர்டிஸ்ட்டுங்க, விஜய் கௌரிஷு ரூபேஷ் இவங்கெல்லாம் இருந்தாங்க. அப்போ கதை நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா சுவாரஸ்யம் போயிடும். டைரக்டர் சார் வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட், ரொம்ப ஜாலியாக பண்ணுவார், எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் ஒரு ஜாலியாக. அதுவும் ஹார்ட் ஒர்க்குங்க, ஃபுல் நைட்டு ஃபைட்டு, ஃபுல் நைட்டு நாங்களாம் ஒர்க் பண்ணி பல நாள் ஆச்சு. அங்கே போய் ஃபுல் நைட்டு இருந்து ஒர்க் பண்ணி இந்த படத்தை வந்து அழகாக முடிச்சிருக்காங்க. இது வந்து நீங்கள் எதிர்பாராததை விட ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு திறமையான ஸ்கிரிப்டாக இருக்கும். அது திரைக்கதை சூப்பர் அந்தளவுக்கு இருக்கும். எல்லாருமே இதில் வந்து ஹீரோ மாதிரி தான், ஏன்னா கதை தான் நாயகன், அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் தான் இது. நியாயமாக பார்த்தா இந்த கதையோட நாயகனே ஒரு 55 வயசு ஆள், அவர் தான் இந்த ஆர்கேன்ற கேரக்டர். அவ்வளோ இதாக பண்ணியிருப்பாங்க. தமிழில் இந்த மாதிரி படங்கள் வரலை. ஒரு மிகப்பெரிய டைரக்டரும் அந்த சாயலில் ஒன்று இருக்கும், பட்டு இது முழுக்க முழுக்க அந்த கதைக்காகவே பார்க்கலாம். ஒரு சின்ன லைன் அதை எடுத்து போன விதங்கள் சூப்பராக இருக்கும். ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் கூட போர் அடிக்காது. ஸோ நாங்களாம் அதில் இருந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள், ரொம்ப ஜாலியாக இருந்தோம். அதான் டூர் போன மாதிரி ரெண்டு மூணு வாட்டி போயிட்டு வந்தோம். கொஞ்சம் ஹார்ட்டு தான், நாங்கள் நினச்சோம் சரி கேரளா போனால் ஜில்லுன்னு இருக்கும், நல்லா ஜாலியாக இருக்கும். நாங்கள் போய் பார்த்தா லொக்கேஷன் செம சூடு, நம்ம தமிழ்நாடே பரவாயில்லன்ற மாதிரி இருந்தது. அது அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் தான். இருந்தாலும் போர் அடிக்காமல் ஜாலியாக, அது ஃபைட் மாஸ்டர்லாம் அவ்வளோ ஷார்ப்பாக ஸ்பாட் எடிட்டிங், அங்கேயே உட்காந்து என்ன அப்படின்றத பார்த்துருவாங்க. ஒரு சின்ன கம்பெனின்னே சொல்ல முடியாது, இதை அவ்வளோ நீட்டாக தெளிவாக பண்ணாங்க டைரக்டர் சார். இந்த நேரத்தில் டைரக்டர் சாருக்கு நான் ரொம்ப என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். தயாரிப்பாளர் ராமச்சந்திரன் சார் இப்போ தான் எங்களுக்கு அறிமுகமானாங்க. குரூப்பில் போட்டிருந்தாங்க, ஒரு குரூப் பண்ண ஆரம்பித்து குரூப்பில் தான் எங்களுக்கு மெசேஜ் வரும், இந்த மாதிரி வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு. ரொம்ப ஏன்னா இந்த படத்தை பார்த்துட்டு நம்பிக்கையாக ஒருத்தர் அப்படியே வாங்கியிருக்காருங்கிறது சந்தோஷம். அவருடைய பேட்டி பார்த்தேன், தமிழ்லேயே இருந்திருக்காரு, நிறையா தமிழ் படத்தோட ரசிகராக இருந்திருக்காரு, அதுதான் அவரை ஈர்த்து கொண்டு வந்திருக்கு. இப்போ நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, இப்போ நிறையா சொன்னாங்க விஷயங்கள்லாம், ஒரு புது ப்ரொடியூசரை ப்ரெஸ் மீடியா நீங்களாம் இது சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த படங்கள் போய் சேரும். அதனால் இது வழக்கமாக எல்லோரும் சொல்கிறது தான், நீங்களும் வழக்கமாக கேட்டுட்டு போகிறீங்க. அது கொஞ்சம் இந்த மாதிரி நல்ல ஸ்கிரிப்டுங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நம்ம தமிழ் இதிலே பார்த்தீங்கன்னா 2023 தான் நல்ல படங்கள், சின்ன பட்ஜெட் படங்கள், நல்ல படங்கள் நிறையா வந்திருக்கிறதா ஒரு ரிப்போர்ட்டு, ஆனால் போய் நிறைய சேர்ந்துதான்னு பார்த்தா கம்மி. பட் அந்த மாதிரி படங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் மாற்றி மாற்றி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் பப்ளிசிட்டி ஆகும். அந்த மாதிரி பண்ணுங்கள், அதான் கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் என்னோடய நன்றி.